தேனும் திணைமாவும் வைத்து திகட்டாத செந்தமிழ் வைத்து அழைக்கிறோம், வா முருகா வா. உன் பேரப்பிள்ளைகள், உன்னுடைய மரபு அழிவில் வந்த உன் பேரப்பிள்ளைகள் வந்திருக்கிறோம், வா முருகா வா. இதோ உன் பேரன் சீமான் உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார், வா முருகா வா. இதுவரை முருகனுக்கு எத்தனையோ விழாக்கள் நடந்திருக்கிறது. அந்த விழாக்களில் ஆறுமுகமும் சுப்பிரமணியனும் கந்தனும் கடம்படம் இருப்பார்கள். முதல் முதலாக வரலாற்றிலே நடக்கிற முருகனுக்கு நடக்கிற விழாவிலே ஜோசப்பும் ஹிமாயினும் மன்சூர் அலிகானும் துறை முருகனும் சீமானும் அந்தோனியும் பிரிட்டோவும் சான்ஸும் சேர்ந்து தன் பாட்டன் முருகனை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். வரலாற்றிலே 50,000 ஆண்டுகள் வாழ்ந்த இடம் என்கிறோம். வரலாற்றிலே இதுதான் முதல் தொடக்கம். இலங்கைக்குரிய மக்களே, முருகனுடைய உடம்பிலே பூநூல் இல்லை என்றவுடன் அவன் துடிக்கிறார்கள். முருகனுடைய பூநூலை அண்ணன் சீமான இருக்கல, நாம் மகிழ்ச்சிக்காரங்க இருக்கல, சிக்ஸ் பேக் வச்சு டைட் பண்ணுடனே பூநூல் அறுந்துருச்சு. படத்துல தூள் படத்துல விக்ரம் அண்ணன், நம்ம விக்ரம் அண்ணன் சட்டையை சிக்ஸ் பேக் போட்டு சட்டக்கிழியும் எங்க பாட்டனுக்கு சிக்ஸ் பேக் எங்க அண்ணன் ஏத்தி விட்டாரு. அப்புறம் அடிக்கும் போதே அவர் சேர்த்து புருவனுக்கு ஏத்தி விட்டவங்க சட்டு சட்டு சட்டுன்னு அடுத்து விழுந்துருச்சு. நானே இருக்கல, முருகன்ட்டே போய் கேட்டுக்க. இந்த முருகன் நேரடியா பேசக்கூடிய ஆளாச்சா, போய் கேட்டுப்பாரு, போய் கேளு. நீ இந்த கோயில்ல இதுவரைக்கும் முருகன்ட்ட சுக்கலாம் பிரதம் நக்கலாம் பிரதம் ஓஹான்றிருப்பான், அவனுக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. முருகன் யாரு? தமிழ் கடவுள்ங்கிறான். தமிழ் கடவுள் முருகன் சீமானன் சொன்னா அது தமிழ் சரி, தமிழுக்காக சொல்றாங்களா? விஜய் டிவிக்காரன், இந்திய தாய்மொழியாக கொண்ட விஜய் டிவிக்காரன் தமிழ் கடவுள் முருகன் என்று நாடகம் போடுறான். இது எப்ப போடுறான்? 2010க்கு முன்னாடி போடல. எப்ப தமிழ் பாட்டன் முருகன் என்று சீமானன் எடுக்க ஆரம்பிச்சாரோ அப்பதான் தமிழ் கடவுள் முருகன் என்று அவன் போடுறான். எங்க கிட்ட ஏறிக்கிட்டு வர்ற எங்க இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, போய் விஜய் டிவியில போய் கேளு, ஏன்டா தமிழ் கடவுள் முருகன் போடுற, இந்து கடவுள் முருகன், இந்திய கடவுள் முருகன் போடுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டான். நம்ம கிட்ட வர்றது, நம்ம கிட்ட வந்து திருச்செந்தூர் வந்தா வெட்டுவோம்னா நாங்களும் தேடி தேடி பார்க்கிறோம். இவன் பத்மாவதி படத்தை தடுப்பதற்காக பாகமதி திரைப்படத்துக்கு போனவன். இவன் திருச்செந்தூர் எடுத்து திருப்பூர் கொண்டு போயிட்டா போல இருக்குது. நான் லொகேஷன் போட்டு விட்டேன் காலையில, கூகுள் மேப்ல லொகேஷன் போட்டேன். தப்பா பேராதீங்களா, தயவு செய்து வந்து தொலைங்க, வச்சு செய்யங்க அண்ணன் காத்திருக்கிறான், வச்சு செய்ய. இது வரைக்கும் நீ சீமானோட பேச்ச கேட்டிருப்ப, நீ முருகன் 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 முருக உடம்புகளை போல சீமானத்தை பார்த்துக்க. இன்னைக்கு கந்தன் கிடம்பன் கதிர்வேலை எல்லாமே போயிட்டான். நான் பார்த்துட்டு தான் வந்தேன், எங்க அண்ணன் ரசிச்சே வந்தேன், மத்திட்டே வந்தேன். அவன் வரும்போதே முருகனாத்தான் வர்றான். உள்ள வரும்போதே முருகன் யாருங்க? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் நடந்த பொழுது, மண்ணுக்கும் மக்களுக்கும் அநீதி விளைத்த பொழுது, இந்த மக்களுக்காக போராடியவன் முருகன் என்றால், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இங்க துரோகம் நடப்போது போராடுவன் தான்டா முருகன். அவன் தான் முருகன். இங்க நீட்டு ஆராய்ச்சி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டம், நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, டிமானிசேஷன், மத சண்டை, சாதி சண்டை எல்லாத்தையும் எதிர்த்து இந்த நாட்டை கொடுக்கிற முதல் குரல் சீமானுடைய குரல் என்றா அவன் தான் முருகன். அவன் தான் முருகன். முருகன் யாரு? கடவுள். கடவுள் கடவுள் பாட்ட வல்லுவன் சொல்றான், வையத்து வாழ்வாங்க வாழ்வோரே வானொலி தெய்வத்தில் வைக்கப்படும். அதுதான் இன்னைக்கு நாம வழிபடுறோம். நாளைக்கு இவன் பெரியப்பா வழிபடுறோம், செத்துக்கிட்ட நாளைக்கு கடவுள். அப்படித்தான் எங்க பாட்ட முருகன். இல்ல இல்ல, முருகன் இந்து கடவுள். முருகன் இந்து கடவுள் என்றால் எப்படி சொல்லு, நிரூபி, நிரூபிச்சு காட்டு. ஒரு இஸ்லாமி எல்லா இஸ்லாமியிலும் குல்லா போட முடியும், எல்லா கிறிஸ்தவர்களும் சிலுவை போட முடியும், எல்லா இந்துக்களும் பூர்வம் போட முடியுமாடா? முடியுமா? எல்லா 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 கிறிஸ்தவர்களும் பைபிள் படிக்க முடியும், எல்லா இஸ்லாமியர்களும் குரான் ஓத முடியும், எல்லா இந்துக்கள் என்று சொல்ற எல்லாரும் பகவத்கீதை படிக்க முடியுமா? நான் துறை முருகன், எனக்கு இந்து போட்டு சாதி பேரை போட்டு வச்சுக்கிறான், நாடாரு மறவர் போனாரு ஏதோ போட்டு வச்சுக்கிறான், ஆனா என்ன, நான் இந்து, இந்து நான் சொல்றேன், நான் இது வரைக்கும் பகவத்கீதைய ஒரு பக்கத்தை படிச்சு கிடையாது, நான் இந்துவா கிடையாது, நான் சைவ வீர சைவ. அது யாரு மிக்கெடுக்கிறா? எனக்கு தலைவன் யாரு நீங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இறைவன் யாரு அண்ணன் சொல்லி கொடுத்தாரு தமிழனுக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இந்த இந்து முன்னணி, இந்த இந்து மக்கள் கட்சி, இது வந்து தீக்கா கூட்டம், இந்த பெரியார் குரூப் கிடையாது. அப்படியே போடி போராடிக்கு போறதுக்கு, இது உலகத்தை எதிர்த்து 24 நாடுகளை எதிர்த்து 14 படை கட்டி சண்டை போட்ட பிரபாகரனுடைய பிள்ளைகள் கூட்டம். இது பிரபாகரன் பிள்ளைகள் கூட்டம்.
அதனால தான் அண்ணன் மன்சூரலியான் இங்க இந்த குடத்துக்கு போகமாட்டாங்க இன்னைக்கு வந்திருக்காங்க ஏன் தம்பிகள் தனக்கு துணையாக நிற்பார் என்று தெரிந்து வந்திருக்கிறார் பெரும்பலமாக நமக்கு வந்திருக்கிறார் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க இந்த காலம் மாறுகிறது என்பதற்குரிய மக்களே நான் முன்பு சொன்னது போல நான் கிறிஸ்தவர் அல்ல இஸ்லாமியர் அல்ல இந்து அல்ல நான் நாடார் அல்ல கோணார் அல்ல தேவர் அல்ல பிள்ளை என்ற சக்தி அல்ல நான் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் நான் மான தமிழன் என்று திறந்திருக்கிற காலம் இது திறந்திருக்கிற காலம் உண்மையிலேயே இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு உண்மையிலேயே அவனுக்கு ஆன்மா இருக்கும் என்றால் அவன் சக்தி மிகுந்த கடவுள் என்றால் அந்த அவனை நேசிக்கிற அவனை உயிருக்கு உயிராக நேசித்து அவனை தூக்கி பிடிக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு நாள் ஆள வைப்பார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்